ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியமுடன் டிடி. மைதா செட் அப்படின்னாலே கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிள்லேருந்து கிராண்ட் வரைக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, 15 pounds குள்ளே தான் வரும். கோல்டன் ரெட்டிஷ் கலர் அந்த மாதிரி வந்து 45 pounds இருக்கும், கிட்டத்தட்ட 30 pounds கிட்டே இருக்கும். கோல்ட் கோல்ட் கோல்டு நம்ம மனசே அதுதான் கோல்டு அப்படின்னு நம்பியிருக்கோம். நல்லா பெரிய ஜிம்மிக்காக நம்ம பிரைடல் லுக்குக்கெலாம் கூட போடலாம், போடுறோம். ஒரு பார்ட்டிக்கு போகும்போது ரொம்ப கச்சக்கச்சா. நம்ம வந்து நிறைய வீடியோ பார்த்தாச்சு, ஃபுட் ரிவ்யூ பார்த்தாச்சு, ஷாப்பிங் பார்த்தாச்சு அண்ட் ஃபோட்டோஷூட் பார்த்தாச்சு, விளாக்ஸ் நிறையவே பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கோல்டு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கோல்டு கலெக்ஷன் பார்க்கறதுக்காக நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி டவுனில் இருக்க ஜோஸ் அலுகாஸ்டில் தான் இருக்கும். ப்ரைடல் செட் அப்படின்னாலே கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ப்ரைடல் செட்டில் இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, சிம்பிள்லேருந்து கிராண்ட் வரைக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஜோசல் காஸ்ட்டில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன் நீங்கள் ஜோசல் காஸ்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் லாஸ்ட் டைம் கோல்டு எடுக்க வரும்போது ஜோசல் காஸ்ட்க்கு வந்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இங்கேயும் நம்ம ஒரு ரிவ்யூ எடுத்துட்டால் என்ன, இந்த கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எனக்கு வந்து ஜோசல் காஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். நான் அதை மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு 15 pounds இல்லை 10 pounds வந்து எனக்கு ஒரு ஃபுல் ப்ரைடல் செட்டை எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். வந்து மொத்தமாக வியர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரைடல் செட் இது மொத்த செட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 pounds தான் வரும். இது வந்து இந்த கேரளா ஸ்டைலில் இப்போ எல்லோரும் போடுறாங்களே அந்த மாதிரி டைப். இந்த ஃபஸ்ட்டு சோக்கர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 pounds வரும். இது வந்து ஒரு 3 pounds வரும். இது வந்து ஒரு 4 pounds வரும். நிறைய பேர் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், ஆனால் வந்து எனக்கு வந்து எல்லா ஜுவல்ஸுமே அப்படி ஃபுல்லாக சூப்பராக இருக்கணும், ப்ரைடல் செட்டு அப்படிங்கிறதே ஃபுல்லாக எல்லாமே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். 15 pounds சூப்பராகவே இருக்கும். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க செட் வந்து டெம்பிள் ஜுவல்லரி ப்ரைடல் செட். இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நார்மலாக நம்ம அப்பலேருந்தே பார்த்த எல்லோயிஷ் ஃபினிஷ். இது வந்து இதோட கலரே வேறு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கோல்டன் அண்ட் ரெட்டிஷ் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். மேட் ஃபினிஷோட கலர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த கலர் தான். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பவுன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 pounds இல்லை ஒரு செட்டு. ஸோ இப்போது இதில் எனக்கு பிடிச்ச செட்டை நான் போட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் வியர் பண்ணியிருக்க ப்ரைடல் செட் வந்து டெம்பிள் ஜுவல்லரி செட். ஸோ இது வந்து ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம கோல்டு கோல்டு கோல்டன் கோல்டு ஃபினிஷ் எல்லோ ஃபினிஷ்லேயே பார்த்து நம்ம மனசே அதுதான் கோல்டு அப்படின்னு நம்பியிருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வந்து இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டிசைன்ஸ். ஸோ இது ஃபினிஷிங் ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும், நமக்கு கோல்டில் நம்ம பார்த்து எல்லோ ஃபினிஷ் இருக்காது. நான் வியர் பண்ணியிருக்க இந்த ஃபுல் ப்ரைடல் செட் வந்து 30 pounds இருக்கும் அண்ட் பேங்கிள்ஸ் வந்து இது வந்து 6 pounds இருக்கும், இது 6 pounds இருக்கும். நான் இப்போ வியர் பண்ணியிருக்க பேங்கிள் வந்து இதுக்கு மேட்சிங்காக உள்ள டெம்பிள் ஜுவல்லரி பேங்கிள் தான். வந்து நான் இதுக்கு மேட்சிங்காக வியர் பண்ணியிருக்க இயரிங் தான். இது வந்து ஜிம்மிக்கு ரொம்ப குட்டியான ஒரு ஜிம்மிக்கு. ஸோ இது வந்து வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 pounds தான் இருக்கும். போட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து மொத்தம் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து 45 pounds இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து ஆன்டிக் டிசைன்ஸ் தான். ஆன்டிக் டிசைன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சது வந்து எல்லாமே வெயிட்லெஸ் மாடல், ஆனால் இது எல்லாமே அப்படின்னா வந்து ரொம்பவே வெயிட் இருக்குது. எனக்கே வந்து அப்படி கழுத்தில் போட்டிருக்கிறதுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆன்டிக் டிசைன்ஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் ஃபுல்லாக வந்து பிங்க் கலர் ஸ்டோன், க்ரீன் கலர் ஸ்டோன் அந்த மாதிரி சூப்பர் சூப்பராக வச்சுருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிளாக் ஃபினிஷிங். ஆன்டிக் அப்படின்னாலே அப்படி தான் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்கிறனால என்னோடய ட்ரெஸ்ஸும் இன்றைக்கி பிளாக் அப்படிங்கிறதுனால அது வந்து எடுத்து காமிக்கல. இன்னும் நீங்கள் வந்து பட்டு சாரீ அந்த மாதிரி லைட் கலர் சாரீ அந்த மாதிரிலாம் உடுத்துனீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆன்டிக் டிசைன்ஸ்லாம் வியர் பண்ணி பார்க்கும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய லுக்குக்கு வந்து இன்றைக்கி செட் ஆகல, மற்றபடி வந்து இந்த செட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த அன்னம் டிசைன் தான் நான் சொன்னால அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கும். இந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து இது ரொம்ப சூப்பராகவே செட் ஆகும். இது
இதுதான் வந்து லக்ஷ்மி. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஜிம்மிக்கா. இது வந்து ஒன்று போட்டாலே வந்து அப்படியே செம்ம பிரைடல் லுக்குக்கெலாம் கூட போடலாம். நான் இது வந்து கொஞ்சம் நார்மலாக நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா போட்டால் கூட ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும், நல்லா இருக்குல்ல இந்த ஃபுல் செட்டு ஜிம்மிக்கையெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆன்டிக் டிசைன்ஸில் இந்த ஜுவல்ஸ்க்கு ஏற்ற பேங்கிள்ஸ் வந்து இதுதான். இந்த பேங்கிள்ஸில் வந்து இன்னும் நிறைய டைப் இருக்குது. இதில் வந்து நல்ல இன்னும் ப்ராடாக கூட ஒரே ஒரு பேங்கிள் போட்டால் கூட நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே வந்து ஆன்டிக் கலெக்ஷன் தான். ஆனால் இது வந்து டர்க்கிஷ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம பிளாக்கிஷ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிக்கில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த அன்னம் டிசைன்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. இதுலேயே வந்து லக்ஷ்மி வச்சுருக்கு. இந்த ரெண்டு சைட்லையுமே ஸ்க்ரூ இருக்கும், ஆனால் அது வந்து ஸ்க்ரூ இருக்கிற மாதிரியே தெரியாது. ஃபுல்லாக அதுவும் வந்து நல்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதனால நமக்கு தெரியாது. ஃபுல் ஃபினிஷிங்குமே பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக தான் இருக்கும். ஸ்க்ரூ டைப்பில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இதுக்காக இந்த ஸ்க்ரூ டைப் அப்படின்னா நம்மளுக்கு கையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு சின்னவங்க போட்டால் பெரியவங்க போட்டால் கூட ஈஸியாக நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான பேங்கிள் தான் இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஃபுல்லாக வந்து சிங்கிள் பேங்கிள், ஸோ சிங்கிளாகவே கை ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்க பேங்கிள்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து கொல்கத்தா பேட்டர்ன் டிசைன்ஸ். இது ஃபுல்லாகவே கோல்ட் ஃபினிஷ் தான், நல்ல எல்லோ கலர் ஃபினிஷில் தான் இருக்கும். ஸோ இதோட சிங்கிள் பேங்கிளோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 pounds 15 pounds இருக்குமா. இந்த பேங்கிள் வந்து 13 pounds இருக்குது, இது வந்து 15 pounds இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இந்த கொல்கத்தா பேட்டர்ன்லேயே. இது மாதிரி பேங்கிள்ஸ் போடும்போது வந்து நம்ம கை ஃபுல்லாகவே ஒரே பேங்கிளில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் டைப்பில் உள்ள பேங்கிள் பார்த்தோம், சிங்கிள் பேங்கிளாக. இப்போ அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணுற மாதிரி பிரைடல் செட் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஃபினிஷிங்கில் சேம் இதுக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கிற மாதிரி பிரைடல் செட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே அப்படி தான், கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து 30 pounds வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோக்கர், அதுக்கப்புறம் ஒரு 3-4 டைப் ஹாரம் இருக்குது, அண்ட் தேர்ட் வந்து ஒரு மெயினாக ஒரு பெரிய ஹாரம் இருக்குது, அண்ட் அதுக்கு மேட்சாக இயரிங்ஸும் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒன்று வந்து வியர் பண்ணி நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இதுக்கு மேட்சிங்காக உள்ள மாதிரி கோல்ட் ஃபினிஷிங்கில் எல்லோ ஃபினிஷிங் உள்ள பிரைடல் செட். ஸோ இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. நான் போட்டிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 30 pounds கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் ஒரு சோக்கர், செகண்ட் ஒரு 3-4 ஹாரம், அண்ட் ஃபோர்த் ஒரு ஹாரம், தேர்ட் ஒரு ஹாரம் இருக்குது. ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் இருக்குது. பண்ணியிருக்க செட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா செட்டு நம்ம தமிழ்நாடு செட்டு கலந்து வரும். அதாவது ஹாரம் டைப்பில் இருக்குது. இது வந்து எல்லா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹாரம் டைப் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து கீழே வந்து ஒரு லக்ஷ்மி இது வச்சு சூப்பராக வந்துருக்கு. மேலே உள்ள ஹாரமும் கீழே உள்ள ஹாரமும் சேர்ந்து வந்து இது எவ்வளோ வரும் அப்படின்னா இது வந்து 15 pounds, ஒரு 3 pounds வரும். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது மட்டும் நம்ம சிம்பிளாக வியர் பண்ணிட்டு போனாலே போதும், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போகும்போது பார்க்குறதுக்கே கிராண்டாக அழகாக இருக்கும். இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது வந்து பிரைடல் செட்டெல்லாம் இல்லை, ஒரு குட்டியான சிம்பிளான செட். இது வந்து நம்ம ஏதாவது வெட்டிங் போடுறோம் இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகும்போது நம்ம பொண்ணா இல்லாட்டி இந்த மாதிரி செட்டெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 10 pounds இருக்கும். இது என்ன கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகாஸ் கலெக்ஷன். இது வந்து பிரைடல் செட் இல்லை, இன்னும் நிறைய போட்டால் பிரைடல் செட் மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக தான் வியர் பண்ணியிருக்கேன். நான் போட்டதுலேயே என் சாரிக்கு மேட்சாக இருக்கிறது இந்த செட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 pounds கிட்ட இருக்கும். இந்த லாங் செயின் வந்து 6 pounds, அண்ட் இந்த சோக்கர் வந்து 4 pounds இருக்கும். அண்ட் பேங்கிளும் அதுக்கு மேட்ச் ஆகல, நகாஸ் கலெக்ஷன்ஸ் பேங்கிள் தான். இதில் ஃபுல்லாகவே வந்து லக்ஷ்மி டிசைன் பண்ணியிருக்கும், ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வியர் பண்ணியிருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஏன்னா எனக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்குது, என் சாரிக்கு மேட்சாக இருக்குது, ரொம்ப கச்சக்கச்சா பெருசாக இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப் செயின். இந்த சைட்லலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாட்டோம்ல அந்த மாதிரி ஸ்டைலில் போடுற ஹிப் செயின்ஸ்.
நான் போட்டிருக்க காஸ்ட்யூமுக்கு வந்து இது மேட்ச் ஆகலை, பட் அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து எவ்வளோ வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட், 38 கிராம். இது வந்து 38 கிராம்ஸ், கிட்டத்தட்ட 5 பவுண்ட்ஸ் கிட்டே இருக்கும். ப்ரைடல் செட்டில் வந்து இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஒரு 5 கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸ்க்குலாம் வந்து ஒவ்வொரு பேர் கூட உண்டு போகலாம். அந்த என்னென்ன பேர் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஸோ இவங்ககிட்டே இது என்னென்ன பேர் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஓகே, டெம்பிள் கலெக்ஷன்ஸில் வருவாங்க உங்களுக்கு, வெட்டிங் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே போன மாதிரி டிசைன் தான். அப்புறம் வந்து ராஜமுகி, சுபமாங்கல்யம் அந்த மாதிரி நிறைய பிராண்டட் கலெக்ஷன்ஸ் வருவாங்க நமக்கு வந்து. வெட்டிங்குக்கு எல்லாம் போன மாதிரி எல்லோ கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு டெம்பிள் கலெக்ஷன்ஸ் வேணாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஃபினிஷிங் வேணாலும் இந்த மாதிரி டைப் வருவாங்க. ட்ரெடிஷ்னல் பார்ஜன்ஸ் வருது, நிறைய கலெக்ஷன்ஸ் வருவாங்க. இது வந்து ஆன்டி ஃபினிஷிங், இது வந்து மேட் ஃபினிஷிங்கா? இது டெம்பிள் கலெக்ஷன்ஸ் வருவாங்க. ஆக்சுவலி டெம்பிள் உதேசிக்கிறது வந்து ஆக்சுவலி வந்து லக்ஷ்மி அந்த மாதிரிலாம் வருவாங்க. டெம்பிள் கலெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 90% உங்களுக்கு ரெட்டிஷ் கலராக தான் வரும். ஓகே, ஆன்டி கலரில் வந்து கொஞ்சம் முன்னாடி இந்த ராஜாராணி அந்த மாதிரிலாம் போன மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆன்டி, இது வந்து நம்ம ராஜமாதா போடுற மாதிரி ஆன்டி கலெக்ஷன்ஸில் அப்படி சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இது வந்து நார்மலான இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ப்ரைடல் செட், நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் வச்சது தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணோம் அப்படின்னு நடக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக லக்ஷ்மி டாலர் வச்சு ஃபுல்லாக வந்து இது டெம்பிள் டிசைன் மாதிரி வருது. இது ரெண்டும் வந்து எல்லோ ஃபினிஷிங். இதில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னோடய ஃபேவரேட். என்னோடய மேரேஜ்க்கு வந்து நான் அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். கேரளா டிசைனில் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக எப்படி வருது அப்படின்னா ஹாரம் டைப்பில் வருது. ஹாரம் டைப்பில் வந்து இது வந்து காஸ்மாவில் வச்சு அப்படியே ஒரு கேரளா கேரளா டிசைன்ஸ் மாதிரி அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இதோட நம்ம வீடியோஸ் முடிஞ்சது. நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருந்தேன், லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருந்தேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஜோசல் காஸ்டில் இருக்குது. புது புது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இனிமேல் வந்து நம்ம டைமண்ட் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து ஆன்டில் தான் வீடியோ சொல்லுங்கள்.